உலக அளவில் தடுப்பூசிகள் செலுத்துவதில் இந்தியா புதிய சாதனை. ஒரே நாளில் 86 லட்சம் பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. தென்மேற்கு பருவமழை காரணமாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை. கர்நாடக அணைகள் வேகமாக நிரம்பி வருவதால் தமிழகத்திற்கு 10,000 கன அடி நீர் திறப்பு. ஒன்று முதல் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கொரோனா பாதிப்பு. கடந்த 20 நாட்களில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 258 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே கொள்முதல் நிலையத்தில் திறந்த வழியில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த நெல் நேற்று இரவு பெய்த மழையில் நனைந்து சேதம். வரத்து அதிகரிப்பால் 5 ரூபாய்க்கு விற்பனையாகும் நுங்கு. அதிக அளவில் மக்கள் வாங்கி செல்வதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாத 9 மாவட்டங்களில் செப்டம்பர் 15க்குள் தேர்தலை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தலை நடத்த மேலும் 6 மாத காலம் அவகாசம் அளிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. புதிய மாவட்டங்கள் உருவாக்கத்தால் 9 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் உள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை, தென்காசியில் தேர்தல் நடத்த ஆணையிட்டுள்ளனர். புதிதாக பிரிக்கப்பட்ட வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூரில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் மோடி அறிவித்த கொரோனா தடுப்பூசிக்கான புதிய கொள்கை அமலுக்கு வந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 82.7 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தி புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. நேற்று தடுப்பூசிகள் செலுத்துவதில் மத்திய பிரதேசம், கர்நாடகா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் முதல் 3 இடங்களை பிடித்தன. தமிழகத்தில் 3,28,321 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. தடுப்பூசி செலுத்துவதில் புதிய சாதனை படைக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கும் முன்களப் பணியாளர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக காவேரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு 2வது நாளாக 10,000 கனஅடியாக உள்ளது. கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. குறிப்பாக கிருஷ்ணராஜசாகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளான தட்சிணா, கன்னட, உடுப்பி, உத்தரகன்னட மாவட்டங்கள் மற்றும் கபினி அணை நீர்பிடிப்பு பகுதியான கர்நாடக கேரளா மாநில எல்லைப்பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகாவில் அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணையின் மொத்த கொள்ளளவு 124.80 அடியில் தற்போதைய நீர்மட்டம் 94.46 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 11,920 கனஅடியில் உள்ள நிலையில் அணையிலிருந்து நீர் வெளியேற்றம் 5,238 கனஅடியாக உள்ளது. இதேபோல் கபினி அணையின் மொத்த கொள்ளளவு 84 அடியில் தற்போதைய நீர்மட்டம் 76.11 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 5,123 கனஅடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து நீர் வெளியேற்றம் 5,000 கனஅடியாக தொடர்ந்து வெளியேற்றி வருவதால் 2 அணைகளில் இருந்து காவிரியில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 2வது நாளாக 10,000ஐ கடந்து 10,238 கனஅடியாக உள்ளது. காஞ்சிபுரத்தில் கடந்த 20 நாட்களில் 1 வயது குழந்தை முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் 258 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் கவலையடைந்துள்ளனர். கடந்த 29ஆம் தேதி முதல் இந்த மாதம் 19ஆம் தேதி வரை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 1 வயது முதல் 15 வயதிற்குட்பட்ட 258 குழந்தைகள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது சுகாதாரத்துறையின் அறிக்கையின் மூலம் உறுதியாகியுள்ளது. மேலும் அதில் 1 வயது முதல் 5 வயதுக்குட்பட்ட 48 குழந்தைகள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இவர்களின் பெற்றோர் பெரும்பாலானோர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை. இதன் காரணமாகவே குழந்தைகளுக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சராசரியாக நாள்தோறும் 13-15 குழந்தைகள் நோய் தொற்றால் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த எண்ணிக்கையானது 18 வயதிலிருந்து 25 வயதுக்குள் இருக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கையை விட சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. எனவே பெற்றோர் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் மட்டுமே குழந்தைகளுக்கு நோய் தொற்று பாதிப்பு ஏற்படாது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.
கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த வெண்கரும்பூர் அருகேறி கிராமங்களில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் விவசாயிகளின் நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் குவியல் குவியலாக மண்தரையில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் சுமார் 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. எனவே நெல் மூட்டைகளின் ஈரப்பதத்தை காரணம் காட்டி விவசாயிகளை அலைகழிக்காமல் விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்திற்கு நுங்கு வரத்து அதிகரிப்பால் ஒரு நுங்கு 5 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கிராம பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பனைமரங்கள் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் மே முதல் ஜூலை வரை நுங்கு சீசன் ஆகும். இந்த ஆண்டு கோடையில் நன்கு மழை பெய்துள்ளதால் பனைமரங்களில் நுங்கு காய்ப்பு அதிகரித்துள்ளது. பனைக்குளம், அழகன்குளம் மற்றும் கீழக்கரை, ஏர்வாடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் வெளியூர்களில் இருந்தும் பனை நுங்கு வரத்து அதிகரித்துள்ளதால் விலை குறைந்துள்ளது. கடந்த மாதம் ஒரு நுங்கு ₹6 முதல் ₹8 வரை விற்பனை செய்யப்பட்டது. தற்போது விலை குறைந்து ஒரு நுங்கு ₹5க்கு விற்கப்படுகிறது. வெயிலின் தாக்கம் காரணமாக மக்கள் நுங்குகளை ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். நுங்கு விற்பனை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் வெளிநாடு செல்வோருக்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள பிரத்யேக மையம் அமைக்கப்பட்டுள்ளது. தெற்கு வாசல் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வெளிநாடு செல்வோருக்கு மட்டுமே கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்படுகிறது. முதல் டோஸ் செலுத்திக் கொண்டவர்கள் 28 நாட்களுக்கு பின்னர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடு செல்வோர் பாஸ்போர்ட், விசா, பணிக்கு செல்வதற்கான ஒப்புதல் கடிதம், கல்வி சேர்க்கை விண்ணப்பம், விமான டிக்கெட் உள்ளிட்ட ஆவணங்களை கட்டாயம் கொண்டுவர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னரே தகுதியானவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பவர்கள், பணிக்கு செல்வோர், கல்விக்கு செல்வோருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மினி பேருந்துகளிலும் தாங்கள் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவிக்க வேண்டுமென பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா ஊரடங்கில் தளர்வுகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஒயிட் போர்டு பேருந்துகளில் இலவசமாக பெண்கள் பயணிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் நகர்ப்புறத்தில் மினி பேருந்துகளில் பெண்களிடம் டிக்கெட் வசூலிக்கப்படுகிறது. வளசரவாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீதேவி குப்பத்திலிருந்து கோயம்பேடு பகுதிக்கு மினி பேருந்தில் பயணித்த மூதாட்டி கன்னியம்மாள் என்பவரிடம் ₹13 டிக்கெட் வசூல் செய்யப்பட்டதை மிகவும் வேதனையாக தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்பகுதியில் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களுக்கு எதிர்பார்த்தபடி மீன்கள் கிடைக்காமல் வலைகளில் கடல் பாசி செடிகள் அதிக அளவில் சிக்கியதால் ஏமாற்றத்துடன் கரை திரும்பினர். பைபர் படகுகளில் மீன்பிடிக்க சென்றபோது வலையில் பச்சை நிறத்தில் உள்ள கடல் பாசி செடிகள் சிக்கியதால் வலைகள் சேதமடைந்ததாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். எதிர்பார்த்த அளவு மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் கரைக்கு திரும்பினர். பிஆர் பிஆர் பிஹார் அண்ட் ஆசாம் பொள்ளாச்சா கேரளா வளமான இடம் சொல்ல முடியாது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா. இப்போ வந்து எங்க பாம்பே கேரளா. மழை பெய்யக்கூடிய இடமா? சிறப்புஞ்சி சிறப்புஞ்சி சிறப்புஞ்சியோ சிறப்புஞ்சி அதிகமாக இருக்கு. திருப்புஞ்சி பஞ்சாப்ல சிறப்புஞ்சின்னு சொல்லுங்க. சிறப்புஞ்சின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த இடம் வந்து உலகத்திலேயே அதிக மழை பெய்கிற ஒரு இடம். சிமெண்ட் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் தற்போது தனியார் நிறுவனங்களின் சிமெண்ட் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளது.
பிரபல தனியார் சிமெண்ட் பிராண்ட் ஒரு மூட்டை ரூபாய் 450 முதல் 500 வரை விற்பனையாவதால் வீடு உள்ளிட்ட கட்டுமான பணிகளை ஆரம்பித்துள்ள பொதுமக்கள் மற்றும் கட்டுமான நிறுவனத்தினர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் அரசு கூட்டுறவு நிறுவனமான டான்சம் நிறுவனத்தின் மூலம் சிமெண்ட் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அரசு சிமெண்ட் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் உள்ள கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் கொள்முதல் செய்து வீடு கட்டுவோருக்கு நியாயமான விலையில் ஒரு மூட்டை ரூபாய் 360 விற்பனை செய்யப்படுகிறது. தனியார் நிறுவனங்களின் சிமெண்ட் விலை உயர்வால் தற்போது ஈரோடு மாவட்டத்தில் அரசு சிமெண்டிற்கு வரவேற்பு அதிகரித்துள்ளது. அரசு சிமெண்ட் விற்பனை அதிகரித்துள்ளதால் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் கூடுதலாக சிமெண்ட் மூட்டைகளை கொள்முதல் செய்து குடோன்களில் இருப்பு வைக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டு வசதி சங்கத்தை அணுகி குறைந்த விலையில் தரமான சிமெண்ட் வாங்கி பயன்பெறுமாறு கூட்டுறவு சங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். கடலில் மிதந்த திமிங்கலத்தின் உமிழ்நீரை காரில் கொண்டு வந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது 4 சக்கர வாகனத்தை சோதனை நடத்தியதில் அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 2 கிலோ எடையுள்ள 2 கோடி மதிப்பிலான அம்பர் கிரீஸ் என்கிற வாசனை திரவியம் செய்யக்கூடிய திமிங்கலத்தின் உமிழ்நீர் இருப்பது தெரியவந்தது. பின்னர் திமிங்கலத்தின் வாசனை திரவியம் மற்றும் காரையும் பறிமுதல் செய்து இதில் ஈடுபட்ட இளங்கோவன், ராம்குமார், முகமது அஸ்லாம், ராஜா, ராஜா முகமது, வெங்கடேஷ் மற்றும் ஜான் பிரிட்டோ ஆகிய 6 பேரை கைது செய்து விசாரணை செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் திமிங்கலத்தின் உமிழ்நீரானது தஞ்சாவூரிலிருந்து விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டது தெரியவந்துள்ளது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட 2 கோடி மதிப்பிலான திமிங்கலத்தின் உமிழ்நீரை திருச்செந்தூர் காவல்துறையினர் கைப்பற்றி வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியம் சார்பில் சென்னையில் 801 தெருக்களில் கழிவுநீர் குழாய்கள் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அண்ணா நகர் பகுதி பொறியாளர் வைதேகி, பகுதி துணை பொறியாளர் சுரேஷ்குமார் முன்னிலையில் கழிவுநீர் குழாய்களில் அடைப்பு நீக்கும் பணி துவக்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து 10 நாட்களில் இப்பணிகள் முடிக்கப்பட்டு கழிவுநீர் குழாய்கள் மழைக்காலத்திற்கு தயார் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தருமபுரி அரூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 580 பருத்தி மூட்டைகள் 14 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. அரூர் கூட்டுறவு வேளாண்மை விற்பனை கடன் சங்கத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பருத்தியும் வியாழக்கிழமை கொப்பரை தேங்காயும் வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சளும் ஏலம் விடப்பட்டு வருகிறது. இதில் அரூர், கடத்தூர், பொம்மிடி, கம்பைநல்லூர், கோட்டப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த 56 விவசாயிகள் ஏலத்தில் கலந்து கொண்டனர். 560 பருத்தி மூட்டைகள் ரூபாய் 14 லட்சத்திற்கு ஏலம் விடப்பட்டது. இதில் ஆர்சிஎச் ரக பருத்தி, வரலட்சுமி ரகம் ரூபாய் 6609 முதல் ரூபாய் 7071 வரையிலும் ஏலம் போனது. உலக யோகா தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் யோகாசனம் குறித்து விழிப்புணர்வு செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் உத்தண்டி கண்டிகை பகுதியைச் சேர்ந்த விநாயகம் என்பவர் தமது குழந்தைகளுடன் யோகாசனம் செய்து அசத்தினார். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விதமாக பத்மாசனம், அர்த்த கர்ப்பாசனம், விருட்சாசனம், பர்வதாசனம் உள்ளிட்ட ஆசனங்களையும் முத்திரைகளையும் செய்த அவர் தமது குழந்தைகளுடன் தக்காளி மீது அமர்ந்தும் முட்டைகள் மீது அமர்ந்தும் நேர்த்தியாக ஆசனம் செய்தார். கொரோனாவை விரட்ட இதுபோன்ற ஆசனங்களும் மூச்சு பயிற்சியும் செய்யும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார பகுதிகளுக்கு அன்னாசி பழம் லாரிகள் மற்றும் டெம்போக்களில் அதிகமாக விற்பனைக்கு கொண்டுவரப்படுகிறது. தற்போது தமிழகம் மற்றும் கேரளாவில் அன்னாசி பழ விளைச்சல் அதிகரித்து அறுவடை தொடங்கியுள்ளதால் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம், கருப்பூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் அன்னாசி பழங்கள் அதிக அளவில் விற்பனைக்காக கொண்டுவரப்படுகின்றன. வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் மொத்தமாக அன்னாசி பழங்களை கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் அவற்றை டெம்போக்களில் கொண்டுவந்து சாலை ஓரங்களில் விற்பனை செய்கின்றனர். ஓமலூர் பகுதிகளில் ஒரு அன்னாசி பழம் 20 முதல் 40 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கொரோனா காலத்தில் வைட்டமின் சி சத்து நிறைந்துள்ள அன்னாசி பழத்தை மக்கள் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே மேல திருப்பந்துருத்தி கோணக்கடுங்கால் ஆற்றிலிருந்து பிரியும் வாய்க்காலில் உள்ள தடுப்பு பலகை சேதமடைந்து உள்ளதாகவும் அதை பழுது பார்க்காமல் பொதுப்பணித்துறையினர் அலட்சியமாக செயல்படுவதாகவும் கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.
மதகு முற்றிலும் பழுதடைந்து கீழே விடும் நிலையில் உள்ளதாகவும் அதை பழுது பார்க்காமல் மேலே வர்ணம் பூசப்பட்டு உள்ளதாகவும் இதனால் மழைக்காலங்களில் விளைநிலங்களில் தண்ணீர் புக வாய்ப்பு உள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தடுப்பு பலகைக்கு பதிலாக தற்போது சருகு வைத்து அடைத்துள்ளதாகவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4889 கனஅடியாக உள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் கடந்த வாரம் 89 அடியாக இருந்த அணையின் நீர்வட்டம் 93.04 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 1000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழக தலைமை அலுவலகத்தில் செயற்பொறியாளராக விஜயசங்கர பாண்டியன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் லஞ்சம் வாங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் அதுகுறித்து எவரேனும் கேட்டால் அவர்களை பணியிட மாற்றம் செய்வது, பணியிடை நீக்கம் செய்வது போன்ற சட்டவிரோத செயல்களில் செயல்படுவதாக கூறி அலுவலகத்தை மின் ஊழியர்கள் முற்றுகையிட்டனர். மேலும் விஜயசங்கர பாண்டியனை வேறு மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளான வேலூர், ஆலத்தம்பாடி, கட்டிமேடு, ஆதிரங்கம், மணலி ஆகிய பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டி காவல்துறையினரின் வாகன சோதனையில் காரிலிருந்து 140 மதுபாட்டல்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. விசாரணையில் தருமபுரியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் அவரது நண்பரான திருப்பூரைச் சேர்ந்த முருகனுடன் மதுபாட்டல்களை தருமபுரிக்கு கடத்தி வந்தது தெரியவந்தது. தொடர்ந்து 140 மதுபாட்டல்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் கிருஷ்ணன் மற்றும் முருகன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இருவரையும் 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கலைநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் மணிமுத்தாறு 12வது பெட்டாலியனில் காவலராக பணிபுரிந்து வந்தார். கடந்த ஒரு வருடமாக இவர் பணிக்கு செல்லாமல் விடுமுறையில் இருந்து வந்த நிலையில் தான் வளர்க்கும் புறாவை பறக்க விடுதலில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் சரவணனை அறிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதையடுத்து சரவணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து கோட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் விவசாயிகளின் தொடர் வருவாய்க்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் ஒரு குடும்பம் மற்றும் மரக்கன்றுகள் திட்டத்தின் மூலம் சமம் அறக்கட்டளை சார்பாக காக்கழனி மற்றும் நுகத்தூர் கிராமத்தில் உள்ள 350 விவசாய குடும்பங்களுக்கு 3 அடி வளர்ந்த தென்னை, மா, கொய்யா மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. சென்னையிலிருந்து ஈரோடு மாவட்டத்திற்கு மினி லாரியில் 768 மதுபாட்டல்களை கடத்திய லாரி ஓட்டுநர் வெங்கடேசன், கிளீனர் கார்த்திக் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் அவர்களிடமிருந்து மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி பேருந்து நிலையம் எதிரே அனைத்து சாலையோர வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு வியாபாரம் செய்ய அரசு அனுமதி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சாலையோர வியாபாரிகள் சங்கத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி அருகே கொடுவிலார்பட்டி பகுதியில் பலத்த காற்று வீசியதால் 100 ஆண்டுகள் பழமையான மரம் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் மற்றும் ஆட்டோ மீது விழுந்தது. விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த 3 பெண்கள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து மரம் வெட்டி அப்புறப்படுத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் விஜயின் 47வது பிறந்த நாளை முன்னிட்டு இசைக்கலைஞர் குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இசைக்கலைஞர்கள் கொரோனா வேடம் அணிந்து இசை நடன நிகழ்ச்சி மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பின்னர் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 140 இசைக்கலைஞர் குடும்பங்களுக்கு அரிசி, காய்கறி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை விஜய் ரசிகர் மன்றம் சார்பில் வழங்கப்பட்டது.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே லோக்கூர் வனப்பகுதியில் சேலத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டார். சேலம் கிச்சிப்பாளையம் முனியப்பன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் பாதுஷா மொய்தீன். இவரும் சன்னியாசி குண்டு பகுதியைச் சேர்ந்த அவருடைய நண்பர் திலீப்பும் பொம்மிடியில் மதுபானம் வாங்க சென்றபோது அடையாளம் தெரியாத நபர்கள் பாதுஷா மொய்தீனை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடினர். இந்நிலையில் சந்தேகத்தின் பேரில் நண்பர் திலீப்பை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை மாவட்ட காவல்துறையில் ராஜராஜன், சச்சின், சீசர், டப்சி உள்ளிட்ட மோப்ப நாய்கள் துப்பறியும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக இருந்த ராஜராஜன் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தது. அதன் உடல் துப்பறிவு பிரிவு அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்டு 21 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது.